திருமணம்ன்றதே வந்து கிரிமினல் குற்றமாகணும். அந்த இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சகஜமாக பேசுகிறாங்க பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டுன்னு. அன்னைக்கு இல்லையே அது. அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா மணியம்மைக்கு எழுதி கொடுக்க முடியாது இந்த கல்யாணம் பண்ணலன்னா. பெரியார் வந்து தனி மனித ஒழுக்கத்தை வந்து பெரியார் அளவுக்கு யாரும் ப்ரீச் பண்ணவங்க யாரும் இல்லையே. டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிர்வு நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உலக மகளிர் தின நாளை ஒட்டி தமிழ் மண்ணை பொறுத்தளவிலே பெரியார் ஏற்படுத்திய பெண்கள் விடுதலைக்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம், அவர் ஏற்படுத்திய அதிர்வு அதிகம். அதில் குறித்த ஒரு மாறுபட்ட விமர்சன கருத்துக்களும் உண்டு. இருந்தாலும் கூட அந்த அவர் ஏற்படுத்திய ஒரு அதிர்வை நாம் நிச்சயமாக மறுத்துவிட முடியாது. அந்த வகையில் அவர் பெண்களுக்காக, பெண் விடுதலைக்காக முன்வைத்த முழக்கங்கள், இப்போது அந்த முழக்கங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன, இது பற்றியெல்லாம் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக பெண்ணிய சிந்தனையாளர், புதிய குரல் அமைப்பின் சார்பாக டாக்டர் பரிமலா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். மகளிர் தினத்தை ஒட்டி உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எது எதை பேசினாலுமே வந்து பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதையும் வந்து இப்போ தொட்டு தொட்டு தான் பேசுகிறாங்க. நிச்சயமாக தவிர்க்க முடியாத ஆளுமைகளாகத்தான் பெண்கள் உருவெடுத்து வந்திருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்கள், பெண்ணிய செயற்பாட்டாளர்கள் பெரியாரை வந்து கொண்டாடுறீங்க. அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. தமிழ் சமூகத்தில் அவர் ஏற்படுத்தின மாற்றம், கருத்தியல் ரீதியாக சமூக மாற்றம், பகுத்தறிவு சிந்தனைகள், இன்னும் சொல்லப்போனால் 13/11/1938 1938 பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் அப்படிங்கிற அந்த பட்டமே அவருக்கு வழங்கப்படுது. அது வரைக்கும் ஈவி ராமசாமிங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் இன்னும் எழுத்துலையும் சொல்லிலையும் எல்லாவற்றிலும் பெரியார்னு அந்த பதம் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பெயராக நிலைத்து நிற்குது. ஸோ பெரியார் சிந்தனைகள் முழுமையாக, குறிப்பாக பெண்கள் குறித்த அவருடைய அந்த பார்வை, அந்த சிந்தனைகள் எல்லாம் முழுமையாக அந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைச்சிருதா, அதை உள்வாங்கிட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா? பெரியார் சொன்னதை உள்வாங்கிறதுக்கு நமக்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது. நம்ம இன்னும் இது பண்ணலை, அதை ரீச் பண்ணலை நம்ம. ஆனால் இன்றைய பெண்களுடைய இந்த வளர்ச்சிக்கே வந்து பெரியார் தான் காரணன்றது வந்து எங்களை மாதிரியான பெண்கள் எடுத்து வைக்கிறது. பெண்கள் படிக்கிறதாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், அவங்க வந்து சுயமாக அவங்க இதில் நிற்கிறதாகட்டும், சுய முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயத்துலையும் அதுக்கு வந்து பெரியார் தான் அடித்தளம் விட்டாருன்றது தான் வந்து உண்மை. அதனால தான் பெண்கள் கொண்டாடும் பெரும் தலைவராக வந்து பெரியார் இருக்கார். வேறு எந்த தலைவரையும் விட பெரியார் தான் வந்து பெண்ணியத்துக்காக பேசினார், பெண்களுக்காக பேசினார். அதுவும் அவரே சொல்கிறார், ஆண்கள் வந்து பெண்களுக்காக செய்வாங்கன்னு நம்பாதீங்க, எந்த ஆணும் அதை செய்ய மாட்டான்னு சொன்னாலுமே கூட பெரியாரை கொண்டாடுற அளவுக்கு பெண்களுக்கு செஞ்சிருக்கிறது யாருன்னு அது பெரியார் தான். எலிகள்கிட்ட போய் பூனைகிட்ட போய் எலிகளுக்கான உரிமையை கேட்குற மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் எந்த ஃபெமினிசம் வேணாலும் எடுத்துக்கோங்க, உலகத்தில் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அந்த ஏத்திசம் பேசுகிறவங்க, ஃபெமினிசம் பேசுகிறவங்க, எங்கேருந்து எடுத்தாலும் இது கடைசியில் பெரியாரை இது பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. நம்மகிட்டயே இருக்கிறார் அவர். நீங்கள் ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு போயிட்டு, தஸ்லிமான சரி போயிட்டு, யார்கிட்ட வேணாலும் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம பெரியார்கிட்ட வந்து இல்லாத பெரியார் சொல்லாததே இல்லை. இல்லை, தொடாத விஷயங்கள், தொடாத விஷயமே இல்லை. நீங்கள் சொல்லப்போனால் பகுத்தறிவு சிந்தனைகள், கடவுள் மறுப்பு, எதையும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த பகுத்தறிவை வளர்த்துக்கணுங்கிற அவர் சொன்னார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனைகள் வந்து புதிய சிந்தனைகள் இல்லை. இதற்கு முன்னால் எத்தனையோ இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் பதிவு பெற்றிருக்கு. அவர் காலத்திற்கு முந்தைய காலகட்டத்திலே பெண்கள் என்ன சொல்கிறது, சங்ககால பெண் புலவர்களாக இருந்துருக்காங்க. ஏதோ பெரியார் வந்து தான் அந்த பெண்கள் இப்போ கல்வி அவர் தான் வந்து முத முதல்ல வலியுறுத்தினார் மாதிரியான சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் எதிர்ப்பவர்கள் சொல்கிறாங்க. பெண்பார் கவிஞர், இப்போ நான் பெண்களும் நான் சொல்கிறேன், மற்ற விஷயங்களுக்குள்ள கூட போக வேண்டாம். இலக்கியத்தில் வந்து பெண்பார் கவிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்றது உண்மைதான். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது மாறிடுச்சுன்றதும் உண்மைதான். 2000-2500 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அது வந்து அது அந்த தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து பெண்களுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சிக்கிட்டே வந்து அவங்க அடிமை நிலைக்கு வந்துட்டாங்கன்றதும் உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி பெண்பார் புலவர்கள் நிறைய இருந்தாங்கன்றதும் உண்மைதான். நமக்கு வந்து இப்போ கண்டெடுக்கப்படுகின்ற அந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் கூட சொல்லுது, நம்மளுடைய இலக்கியங்கள் சொல்லுது, இத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. அவ்வையாரே ஒருத்தர்
அவையர் தான், நிறைய அவையார்கள் இருந்திருக்காங்க. நாம பாக்குறது வந்து ஒரு அவையார் தான் சொல்றோம், நிறைய இருந்திருக்காங்க. நடுவுல வந்து அவங்களுக்கான ஒரு வெளி வந்து குறைஞ்சு போச்சு, ஒரு அடிமைத்தனம் வந்ததுன்றது உண்மை. அதை மீட்டெடுத்து கொடுத்தவரை நாங்க பெரியார பாக்கிறோம். இல்ல, அதான் முழுக்க முழுக்க அப்போ அது அந்த பெருமை முழுக்க பெரியார் ஒருவரே சார்புங்கிற மாதிரி திராவிட இயக்கங்களை முன்னிறுத்துகிறது. அவர் அளவுக்கு வெளிப்படையா பேசினவங்களோ, அவர் அளவுக்கு வந்து சாடினவங்களோ, சமூகத்தை சாடினவங்களோ யாரும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுருவாங்க, அரசியல் பேசுறவங்களும் சரி, உரிமை பேசுறவங்களும் சரி, ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்றுருவாங்க. ஆனா பெரியார் அந்த மாதிரி இல்லை, அடித்தளத்திலே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவர் அவருடைய கேள்விகள் வந்து தவிடுபொடியாக்கிச்சு நிறைய நம்பிக்கைகள். அவர் நினைச்சாரு ஆண் பெண் சேர்ந்ததான் ஒரு சமுதாயம்ங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். ஆனா அவர் அந்த குடும்பம்ங்கிற அந்த கட்டமைப்பையே உருக்குலைக்கிற மாதிரியான கருத்தை தான் முன் வச்சாருங்கிறதுதான் எதிர்ப்பாளருடைய உருக்குலைத்தாருன்னு சொல்ல முடியாது. இந்த அமைப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப பெரிய துரோகம் செஞ்சிருக்கு. இந்த குடும்பம்ன்ற அமைப்பே வந்து பெண்களுக்கான அடிமை, பெண்களை அடிமையா வச்சுக்கிறதுக்கு தான் வந்தது இந்த குடும்பம்ன்ற அமைப்பு. திருமணத்தையும் அவர் சொல்றாரு, குடும்பம்ன்ற அமைப்பையும் சொல்றாரு. உங்களுக்கு வந்து திருமணம்ன்றதே வந்து ஒரு பெரியாருடைய வார்த்தைகள்ல சொல்லலாம், சட்ட ரீதியா இருக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னவர், கிரிமினல் குற்றம் ஆகணும்லாம் சொன்னவர். திருமணன்றதே வந்து கிரிமினல் குற்றம் ஆகணும். அந்த திருமணத்தில் செய்யப்படுற சடங்குகள், அதில் போடுற அந்த தாலி மெட்டி அந்த மாதிரியான அடையாளங்கள், அதை அந்த அடையாளங்களை பெண் அதுக்கு அந்த நாளைக்கு பிறகு சுமந்துக்கிட்டு தெரியறது, அதெல்லாம் பெரியார் ரொம்ப கேள்வி கேட்டிருக்கிறாரு. திருமணத்தையும் அவர் வந்து அடிமைத்தனத்துக்கான ஒரு இதாக தான் பார்க்குறாரு. குடும்பம்ன்ற அமைப்பையும் அவர் அப்படி தான், அந்த அமைப்பு கேள்விக்குள்ளாக்கும் போது இப்போ எப்படி தான் ஒரு பெண் அந்த சமுதாயம் எப்படி செயல்பட முடியும்? ஆண் பெண் இணைந்து தான் ஒரு சமுதாயம் சொல்கிறோம், சரிநிகர் சமானம் வேண்டும், சமமான உரிமைகள் கொடுக்கப்படணுங்கிறது தான் கோரிக்கையாக கோட்பாடாக இருக்குது. ஆனால் அந்த அமைப்பு கேள்விக்குள்ளாக்கும் போது இப்போ எப்படி செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த அமைப்பே அவர் ஏன் கேள்விக்குள்ளாக்குறாருன்னா, அங்கே ஒருத்தர் மட்டுமே வாழறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் அதை கேள்விக்குள்ளாக்குறாரு. நீ முதல்ல கல்யாணம்னு சொல்கிற, அதுக்கப்புறம் இந்த அடிமை சின்னங்களை எல்லாம் அவளுக்கு நீ புகுத்துற, அதுக்கப்புறம் அவளை வந்து நீ குழந்தை பெற்றுக்கிட்டா தான் ஆகணும்னு சொல்கிற, மலடின்னு தான் சொல்கிற அவளை. அவள் அடுத்த கேள்வியே வந்து அதுதான் வருது. அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தை பிறந்து ஆண் குழந்தை எப்போ பிறக்கும்னு சொல்லி அதுக்கான ஒரு காலம் கடத்துறாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அந்த குடும்பம்ன்ற அமைப்பு வந்து பெண்கள் மேல ஒரு பிரஷரை வச்சுக்கிட்டே இருக்கு. பெரியார் சொன்னார், இன்னைக்கு கூட நம்ம கேட்டா அதிர்ந்து போற விஷயம் தான், இந்த மாதிரிதான் உன் வாழ்க்கை வாழணும்னா அந்த கர்ப்பப்பையே நீ தூக்கி போடுன்னு சொன்னாரு. ஏன்னா அது உன்னோடது, அதில் என்ன செய்யணும், அதில் எந்த குழந்தை எப்போ பெற்றுக்கணும், யாருக்கு பெற்றுக் கொடுக்கணுன்றதெல்லாம் உன்னோட கையில் இருக்கணும், அதனுடைய உரிமை உன்னோட கையில் இருக்கணும்னு சொன்னவர் தான் பெரியார். இன்னைக்கு கேட்டாலும் வந்து அதிர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கும் கல்யாணம்னா 4 மாதத்துக்குள்ளேயே வந்து கேட்பாங்கல்ல என்ன விசேஷம் இல்லையானா. அந்த கேள்வி வந்து அந்த பெண்களை பார்த்து தான் அந்த உலகம் கேட்குது, ஆண்களை கேட்கறதில்ல. அதனால அந்த அமைப்பு வந்து உங்களை அடிமைப்படுத்துகிறா இருக்கிறதுனால நீங்கள் அந்த அமைப்பை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறார். அந்த அமைப்பை சரி பண்ண முடிஞ்சால் நீங்கள் அது குடும்பன்றதை வந்து அவர் எதிர்க்கல. அதான் நீங்கள் சரியான இடத்த பிடிச்சிருக்கீங்க. அந்த அமைப்பை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுறது சரியான பார்வையா, இல்லை அதுலேருந்து நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் தனிச்சிருங்க, நீங்கள் எப்படிலாம் இருந்துக்கோங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அது வந்து சரியான வாழ்க்கை முறைன்னு தான் சொல்கிறாரு. குடும்பம்ன்றதும் வந்து ஒரு வாழ்க்கை முறை தான், துறவுன்றதும் ஒரு வாழ்க்கை முறை தான், திருமணன்றது வந்து வாழ்க்கையினுடைய டிஃபால்ட் ப்ராசஸில் வந்து போய்கிட்டே இருக்கிற விஷயம்லாம் பெரியார் சொல்லலை. உனக்கு பிடிச்சா திருமணம் பண்ணிக்கோ, உனக்கு பிடிக்கலன்னா பண்ணிக்காத, தனியாகவும் வாழலாம், தனியாக ஒரு கொள்கையோடு வாழறது, பெண்கள் தனியாக வாழறதுல என்ன சிரமம் இருக்கு, என்ன தப்புன்னு கேட்டார். சிரமம் இல்லை, இன்னைக்கும் அது சிரமம் தான், பெண்கள் தனியாக வாழறது என்ன தப்புன்னு கேட்டார். உனக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கோ, உனக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோ, உனக்கான விடுதலை அது கொடுக்கும்னு நினைச்சுன்னா அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கான விடுதலையை வந்து கேள்வி கேட்காதவராக இருக்காரு, உங்களை சப்ரஸ் பண்ணாமல் இருக்கிறாரு, உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறாருன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார். குடும்பன்றது ஒரு வகையான வாழ்க்கை முறை, அது மட்டுமே வாழ்க்கை முறை இல்லைன்னு சொல்றார் பெரியார். அதை மட்டுமே தான் நம்ம இப்போ முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறோம், அதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. அவர் அதை வந்து நிரூபித்து காட்டினார், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவி ஆகட்டும், அவருடைய தங்கையாகட்டும், அவர் வெளியே அழைச்சிட்டு போனது, அவங்களே பங்கெடுத்துக்கிட்டாங்க, கூட்டங்களில் பேசுனாங்க, எல்லாமே அந்த அந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் அதை அப்படிதான் அவர் விரும்பினார், சரிநிகர் சமானமாக இருக்கணுங்கிறது தான். இந்த குடும்ப பந்த முறையில் திருமணம் பற்றி பேசும்போது பெரியார் மீது வைக்கக்கூடிய இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு, இவ்வளவு பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், பெண்களை வந்து அடக்கி அழைக்க அழைப்பெல்லாம் சொன்ன அதே பெரியார் வந்து அடுத்து திருமணம் செய்து போது அவர் மேலே அந்த விமர்சனத்தை நம்ம அப்படி ஒதுக்கி தள்ள முடியாதுல்ல. அப்படி இல்லை,
அது அந்த விமர்சனம் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டேதான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டேதான் இருக்கிறாங்க. குழந்தை திருமணம் சொல்றவங்களும் இருக்காங்க, தன் மகள் மாதிரி வளர்த்தவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றது எதுவுமே வந்து அவங்க வேற எதையுமே சொல்ல முடியல. பெரியார் பத்தி பேசணும்னா வேற எதையுமே சொல்ல முடியாம கையில எடுக்கிற சில பல ஆயுதங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயமுமே இருக்குது அவர்கிட்ட. அவருடைய கடவுள் மறுப்புக்கு பதில் சொல்ல முடியும், பதில் சொல்லலாம், அதை மறுக்கலாம், பகுத்தறிவு அந்த சிந்தனைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பெரியார்னு பேசின போது இந்த மண்ணுக்கு பெண் உரிமைக்காக பெரிய அளவில் குரல் கொடுத்தவர், பல சீர்திருத்தங்களுக்கு. நீங்கள் நம்ம இப்போ பேசக்கூடிய சொத்து உரிமை எல்லாமே எப்போவோ 20-28 அந்த ரொம்ப முன்பே வந்து தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது திராவிட கழக மாநாடுகள். அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கிறது. அவ்வளவு பேசிய பெரியார் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல ஏன் அவர் மேல இந்த ஒரு இந்த விமர்சனம் வைக்கப்படுது? அதனால தான் கேட்கறேன். இல்ல, மணியம்மையார் வந்து அவர் வந்து திருமணம் செய்துக்கணும்ன்றதுல ஒரு அவங்களுக்கு வந்து குழந்தை திருமணம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து 30 வயசுக்கு மேல ஆயிருந்தது. அப்போ அவருக்கு வந்து தனக்கு பின்னால இந்த இதை வந்து யார் காப்பாத்துவாங்கன்னு ஒரு இது வரும்போது அவங்கள தாண்டி அவரால் வந்து வேற ஒருத்தனை நம்ப முடியலன்றது. அவர் பாலியல் இதுக்காக தான் பண்ணிக்கிட்டாருன்னா அதுக்கு திருமணம் தேவையில்லை. இப்ப எல்லாருமே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தான் அப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு இதுக்காக தான் வந்து பெரியார் பண்ணிக்கிட்டாரான்னு கேட்டாங்கன்னா, இல்ல அது இரண்டு இண்டிவிஜுவல், அவர் ஒரு இண்டிவிஜுவல், இவங்க ஒரு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு இருந்தது இவங்க விருப்பப்பட்டு தான் இது பண்ணிக்கிட்டாங்க. அவர் வந்து ஒன்று கம்பல் பண்ணியோ இது பண்ணியோ பண்ணிக்கல. அவங்களுக்கு அவங்களுக்குமே இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்து தனக்கு பின்னாடி இதை வந்து இதன் இயக்கத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு தலைவி வேணும்னு நினைச்சாரு. அதில் கூட பெரியார் முன்னுதாரமாக தான் இருந்திருக்காரு. தனக்கு பின்னாடி ஒரு பெண் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு பாருங்க. அவர் அந்த இயக்க திராவிட இயக்கத்திலே வந்து ஒரு நாத்திக இயக்கத்திலே வந்து ஃபர்ஸ்ட் தலைவியான முதல் பெண் யாருன்னா மணியம்மை தான். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யாரும் கிடையாது மணியம்மை ஈக்குவலாக பேசுகிற அளவுக்கு ஒரு நாத்திக பெண் தலைவர் யாரும் கிடையாது. நாத்திக ஆண்கள் பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது வசதியானது. பெண்களை பேச விட மாட்டாங்க. நாத்திகம் பேசுகிற நிறைய ஆண்கள் கூட பெண்கள் வீட்டில் வந்து பெண்கள் வந்து நாத்திகம் பேசாமல் இருக்கிறத நம்புவாங்க. ஏன்னா அது கேள்வி கேட்காமலே வந்து அவருக்கு ஒரு ஒரு தலைவர் பதவியை கொடுத்துருது குடும்பத்தில். அதனால நாத்திகம் பேசுகிற ஆண்கள் கூட வீட்டில் வந்து தன்னுடைய மனைவிகளை வந்து நாத்திகம் பேச அலோவ் பண்ணுறதில்ல. சாமி கும்பிட்றது வந்து அவங்க வசதியாக தான் எடுத்துக்கிறாங்க. சரி, நீங்கள் சொன்னீங்க இது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த பெண்ணிற்கு அந்த உரிமையை அந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அதை பாராட்டதான் தவறா பார்ப்பது சரியான பார்வை இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இருந்திருந்தால் அவரை அடியொட்டியே வந்த தொண்டர்கள் அண்ணாவாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் 40 நான் எப்படி பார்க்குறேன்னா 48 வரைக்கும் பெரியாருடைய அந்த புகழ் அப்படிங்கிறது அவர் ஏற்படுத்திய தாக்கம், தமிழ் நிலத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம், அவருக்கு இருந்த பேரெல்லாம் அளப்பெரியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த திருமணத்திற்கு அப்புறம் அவருடைய அந்த புகழே கூட அந்த புகழ் வெளிச்சம் கூட மங்க தொடங்கினது அப்படிங்கிறது தான் வரலாறு. அதற்கு இந்த ஒரு திருமணம் தான் ஒரு 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 முழு காரணமா இருந்துக்கிறதா நினைப்பாங்க? இல்ல, அந்த காரணத்தை சொல்லி அண்ணா வெளியே வந்தாரு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கூட்டத்துல அவரே சொன்னாரு, நாங்க வெளியே வரணும்னு நினைச்சிட்டோம், அதனால அந்த காரணத்தை கையில எடுத்துட்டோம். அண்ணா வாயாலேயே வந்து அதையும் வந்து அவர் ஒப்புதல் அண்ணா அந்த இயக்கம் உருவானதை கூட நான் சொல்ல ஒட்டுமொத்தமா ஒரு அந்த ஒரு பார்வை இருக்குல்ல. இப்பவும் பெரியார அதை தாண்டி வெவ்வேறு பார்வைகள்ல எதிர்த்தரப்புள்ளவர்கள் கூட அவரை பத்தி நிறைய படிக்கிறாங்க, அவரோட அனலைஸ் பண்றாங்க. அந்த அப்புறமே இவ்வளவுதான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா அதற்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட காலத்துல அவருடைய அந்த எவ்வளவு புகழ் வெளிச்சமா இருந்தாரோ அது மங்கினதுங்கிறது உண்மையா இல்லையா? அது காரணமா இருந்தது திருமணம் இல்ல அப்படி இல்ல. பெரியார் வந்து இன்னைக்கு தேவைப்படுறாரு, இனிமே இதுக்கு மேல அதிகமா தேவைப்படுற அந்த காலகட்டத்தில் நான் தேவைப்படல இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, அந்த பீரியட சொல்றேன். அவர் வந்து அந்த திருமணம் செய்து விமர்சனங்கள் இருக்கும். இந்த மாதிரி தலைவர்களுக்கு வந்து விமர்சனங்கள் இல்லாத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த லாங் ரன் வந்து அவங்க எதுக்காக அதை பண்ணாங்கன்றது வந்து அந்த கொள்கை நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிச்சாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ அப்பயே வந்து இந்த சட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த சமூகம் தான் வந்து பெண்ணை ஓரங்கட்டி வச்சுச்சு. அந்த சமூகம் சொல்லி இருந்ததுன்னா யாரு பெண்ணுக்கு வந்து சொத்து எழுதி வைக்கலான்ற ஒரு சட்டம் இருந்ததுன்னா பெரியார் திருமணத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது ஒரு சொத்துரிமை இல்லாத பட்சத்துல தன்னுடைய வாழ்நாள் எங்க முடிஞ்சு போயிருமோன்ற ஒரு பயத்தினாலையும் அவர் செஞ்சார். அன்னைக்கு அப்படி ஒரு சட்டம் இருந்தது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் இருந்ததுன்னா பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு அன்னைக்கு அதை அதை செஞ்சா மட்டும்தான் நீங்க பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க முடியும். வேற எந்த வழியுமே கிடையாது. அப்போ அப்போ சட்டத்தையும் நம்ம குறை சொல்லலாம்ல, இந்த சமூகத்தையும் நம்ம குறை சொல்லலாம்ல. இந்த சமூகத்துக்காக தான் எழுதப்படுற சட்டங்கள், அந்த சட்டங்கள் அன்னைக்கு வந்து சரியா இல்லை. அந்த சட்டம் திருந்துற அளவுக்கு தனக்கு வாழ்நாள் இருக்குமா, சட்டத்தை மாத்துற அளவுக்கு போராடி மாத்துற அளவுக்கு தனக்கு வாழ்நாள் இருக்குமான்னு அவரால் நிச்சயமா சொல்ல முடியல. அவருடைய உடல் உபாதைகள்ல வந்து அவரு அந்த நேரத்துல தன்னுடைய இது முடிஞ்சிச்சுன்னா இந்த இயக்கம் தனக்கு பின்னாடி என்ன ஆகுமோ அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த சட்டத்தையும் நம்ம கேள்வி கேட்கணும், ஏன் அந்த கல்யாணத்தை வந்து ஏன் நடந்து
நடந்ததுன்னா நீங்க அந்த சமூகத்தையும் கேள்வி கேட்கணும், பெண்ணடிமை சமூகத்தையும் கேள்வி கேட்கணும், அம்ப இருந்த சட்டத்தையும் நீங்க கேள்வி கேட்கணும். இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து ரொம்ப சகஜமா பேசுறாங்க பெண்ணுக்கு சொத்துரிமை உண்டுன்னு. அன்னைக்கு இல்லையே அது, அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா மணியம்மைக்கு எழுதி கொடுக்க முடியாது இந்த கல்யாணம் பண்ணலன்னா. அந்த ஒரு வழிதான் இருக்குது. அதனால மகளாக அது தத்தெடுத்துக்கும் முடியாது அவரால். அதனால வந்து அவர் அதை செஞ்சாரே தவிர அவருடைய கொள்கைகள் இன்னைக்கும் பேசப்படுது. அவருடைய இயக்கத்தை வந்து அதுக்கு பின்னாடி வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கும் கூட அவர் தேவைப்படுறாரு. இதுக்கு மேல இன்னும் அதிகமா தேவைப்படுவார். நிச்சயமா தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மீண்டும் நான் அந்த குடும்பம் அது சார்ந்த பிரச்சனைக்குள்ளே போறேன். அந்த குடும்ப அமைப்புல இருந்து அதற்குள்ள இருந்து சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா வெளியே வந்துடணும் அப்படின்னுங்கிறதான் அவருடைய பார்வையா இருந்து சொல்றீங்க. ஸோ மீண்டும் மீண்டும் அங்க கூடிட்டு காட்டப்படக்கூடிய ஒரு விஷயம், அப்போ வந்து அந்த ஒழுக்கம்ங்கிற சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து அதை வந்து முற்றிலுமா பெரியார் வந்து மறுக்கிறாரா? இல்ல, மறுக்கல. பெரியார் மறுக்கல. குடும்பம்ன்றத வந்து அவரு கேள்வி கேட்க சொல்றாரு. உனக்கு வந்து அதுல விடு சுதந்திரம் இல்லைன்னா, உன்னுடைய இதை உன்னுடைய சுயத்தை அது பறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு அந்த குடும்பம்ன்ற அமைப்பே தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த குடும்பம்ன்ற அமைப்பை வந்து அவர் அந்த அவர் அதுல இருந்து வெளியே குடும்பம்ன்ற அவர் எல்லா போராட்டங்களையும் பார்த்தீங்கன்னா, புரட்சிகளையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்து பெண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. குடும்பம்ன்ற இதுல வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ இருந்தது, அது ஒரு வேல்யூ சிஸ்டமா நினைக்கிறாரு. ஆனா அதுல உனக்கு சுதந்திரம் இல்லையே, நீ அடிமையா இருக்கிறியே அப்படின்னு சொல்லும் போது நீ அதை விட்டுட்டு வெளியே திருமணம் பெண்களுக்கு வேண்டாம் சொன்னாரு. வந்து ஒரே ஒரு தடவை தான் நடக்கும் அவர் வந்து நம்பல. காதல் ஒரே ஒரு தடவை தான் அவர் நம்பல. அது எல்லாமே வந்து ஒரு ரேஷனல் அப்ரோச் இருந்தது. இவங்களை மாதிரி அதில் அதை அந்த குடும்பம் திருமணம் தாம்பத்தியம்ன்றதுலலாம் வந்து ஒரு கலாச்சாரத்தையும் கடவுள் பயத்தையும் சேர்ந்து இல்லாமல் வெளியே இருந்து யோசிச்சவர் பெரியார். ஒரு ரேஷனல் திங்கிங்கோட யோசிச்சார். அதில் திருமணம்னா என்ன, எப்படி இருக்கு, இவங்கெல்லாம் வந்து அதை கலாச்சாரத்தோட சேர்க்குறாங்க, இந்த இதில் இப்படி பண்ணால் இப்படி தான் இருக்கணும், இவங்கள தான் பண்ணிக்கணும், இன்றைக்குமே வந்து உங்களால் சாதி மறுப்பு திருமணம் பண்ண முடியல, இன்றைக்குமே உங்களுக்கு ஆணவ கொலையெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதை தான் வந்து பெரியார் கேள்வி கேட்குறாரு. அந்த அமைப்பில் இருக்கிற அந்த பெண்ணடிமைத்தனத்தை பெரியார் கேள்வி கேட்கிறார். அதில் பெண்ணுக்கு உரிமை இருந்தது, பெண்ணுக்கு சுதந்திரம் இருந்ததுன்னு அதை ஏன் கேள்வி கேட்கப்படுறாரு? ஆனால் பெண்ணுக்கு சுதந்திரமும் இதுவும் வந்துருச்சுன்னா அந்த குடும்பம்ன்ற அமைப்பே இருக்காது. குடும்பம்ன்ற அமைப்பு திருமணம்ன்றதே வந்து பெண் அடிமைக்காக கொண்டு பெண் அடிமைத்தனத்துக்காக கொண்டு வந்துடப்பட்ட விஷயம் தான் திருமணம். இப்போ நீங்கள் தொடர்ந்து அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் அவர் ஊட்டிய அந்த சிந்தனைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தமிழ் நிலத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து நம்ம முற்றிலும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அந்த சிந்தனைகளை குறிப்பாக பெண்கள் பற்றி சொன்ன அந்த சிந்தனைகளை முழுமையாக அந்த இப்போ உள்ள பெண்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா? பெரியார் வந்து ஒரு கையில் ஒரு ஆயுதத்தை கொடுத்து போருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லலை. அவர் பண்ணதெல்லாம் வந்து சிந்தனை மாற்றங்கள். அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அவரை மாதிரி வந்து தெரு தெருவாக போய் மக்கள்கிட்ட உரையாடின தலைவர்கள் கிடையாது. அது வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு ரெப்பர்கஷனாக நம்ம பார்க்குறதுன்னா, இன்னி சமுதாயத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து வடநாட்டு பெண்களை விட ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு இந்த மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு இந்த ஏழ்மை சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் சரி, இதில் இருக்கிற பெண்களும் சரி, எல்லாருக்கிட்டையும் ஒரு சேஞ்ச் இருக்குதுன்னா அது பெரியாருடைய வார்த்தைகளால் வந்தது. அது வந்து ஜீன்ஸ் கிடையாது, மீம்ஸ். சொல்லி 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 பேசி 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 அந்த மூலையில் மாற்றங்களை கொண்டு வந்தார். அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது புலப்படுற அளவுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கு இருக்குதுன்றது தான் உண்மை. பெரியாரை வந்து நாங்கள் மீன்களின் தந்தைன்னு சொல்லலாம். ஜீன்கள் தான் வந்து வம்சாவளியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரியார் செஞ்சது வந்து மீன்களை கடத்தினது தான், நல்ல சிந்தனைகளை கடத்தினது தான். அது அதனுடைய மாற்றத்தை வந்து உங்களால் தமிழ் சமுதாயத்தில் நிச்சயம் பார்க்க முடியும். இல்லை, நீங்கள் ரொம்ப சாதாரணமான விஷயங்களை அவர் சொல்லிட்டு போனார் பெண்கள்கிட்ட பேசும்போது கூட. நீங்கள் வந்து ரொம்ப அந்த உங்களை பவுடரு பூசுறதுலையும் உங்களை அலங்கரிக்கிறதுலையும் நீங்கள் வந்து கவனம் செலுத்தாதீங்க. அதாவது உடைகள் வந்து நீங்கள் ஆண் பெண் அந்த உடைகளில் பேதம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆண்கள் போன்ற உடைகளை நீ உடுத்தி கொள்ளலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை, அப்படி தான் நீங்கள் இருக்கணும். ஈவன் பேரில் கூட வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அந்த அலங்கரித்தல் அந்த மாதிரியான விஷயங்களில் ஆபரணங்கள் அணிகிறது அதிலெல்லாம் வந்து அவர் ஒரு மாறுபட்ட சிந்தனை இருந்தார். அந்த சிந்தனைகள் இன்னும் இப்பவும் கூட இப்போ பெருசாக பரவலாக்கப்படலையே.
அதாவது அவர் சொன்ன காலகட்டம் என்ன மாதிரியான காலகட்டம்னா இன்னைக்கு ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அது வந்து பெண்கள் அடிமைப்படுத்துற மாதிரியான காலகட்டம். அவங்க தைரியமா வெளியே போக முடியாம இன்னைக்கும் நீங்க போங்களே ஒரு செயினை போட்டுட்டு ஒரு 8 pound செயின் மாதிரி போட்டுட்டு நீங்க வெளியே போங்க போலீஸ்கார் நம்மளதான் திட்டுவாரு. இதுதான் இந்த ரோடு சரியில்லைன்னு தெரியுது இல்ல இங்கெல்லாம் இதை போட்டுன்னு வரணும் சொல்லல திருட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஆபரணம் மீதும் அந்த அது அந்த இதற்கு அடிமையாக கூடாது அந்த நகைகள் மீது உங்களை என்ன சொல்றது அதை அழகுபடுத்துறதுல நீங்க இதுல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அலங்காரத்திலயும் அவங்களே அலங்கார பதுமைகளா வச்சுன்னு இருக்கிறாங்க. அதை வந்து அதுல இருந்து வெளியே வாங்கன்னு சொன்னாரு. முடிக்கு வந்து நீங்க இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க ஒரு ஒரு நாளைக்கு வந்து நீங்க முடிக்காக வந்து இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவு வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கு. அதை செய்யாதீங்க இந்த அலங்காரத்துல இது பண்ணாதீங்க அப்படின்னு அந்த அலங்காரத்துல இருந்து வெளியே வர சொன்னாரு. ஆனா தன்னு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பொண்ணு தன் அலங்காரம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு பிடிச்சிருக்குது அவளுக்கு வந்து அவளுடைய சுயமா அவள் நிக்க முடியுது அதை வந்து தன்னை அடிமைப்படுத்த விடாம தன்னை தன்னுடைய ஒரு இதை வந்து அவ அது பேர் வந்து நீங்க மேக்கப்னு சொல்ல முடியாது அது என்ன சொல்றது கான்ஃபிடன்ட் மாதிரி நம்ம நல்லா இருக்கிறோங்கிற ஒரு அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும் போது அவர் அதை இல்லைன்னு சொல்ல அது எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரு. தாலி வேணான்னு சொன்ன பெரியார் தான் ஒரு திருமணத்துல வந்து கண்டிப்பா தாலி வேணும்னு சொன்னாரு. ஏன்னா அந்த பெண் வந்து தேவதாசி இதுல இருந்து வரவங்க தாலி மறுக்கப்பட்டவங்க தாலி கட்டினா பாவம்னு நினைக்கிறவங்க அதுக்கு அந்த திருமணத்தை வந்து பெரியார் தாலி கட்டி தான் செய்யணும்னு நினைச்சாரு. பெரியாருடைய நோக்கம் வந்து இது வேணாம் அது வேணா இது இருந்தா உனக்கு அது இருக்கும் அது இருந்தா உனக்கு இது இருக்கும் இல்ல எது எதெல்லாம் உன்னை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் வந்து வெளியே வான்னு சொல்றாரு. இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறியா இப்படி இருந்தாதான் வந்து உன்னை வந்து பெண்ணுன்னு நினைப்பாங்க ஒரு குடும்ப பெண்ணுன்னு நினைப்பாங்க நீ நினைக்கிறியா அப்படி இல்லை அதுல இருந்து வெளியே வா. ஆனா நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அந்த புடவையோ உனக்கு அந்த இதோ பிடிச்சதுன்னா வந்து பெரியார் ஒண்ணும் சொல்ல போறது இல்லை. கடவுளை கூட பெரியார் இல்லைன்னு சொல்லலையே இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா நான் ஏத்துவா இருக்கிறாருன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. எது எதெல்லாம் தன்னை அடிமை பண்ணுதோ அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வர சொன்னாரு. உன்னை வந்து அதை அடிமைப்படுத்த விடாத அப்படின்னு சொல்றாரு. இல்லை நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க இன்னமும் தேவைப்படுறாரு இன்னமும் அதுக்கான பெரியாருடைய தேவை இருக்குன்னு. இன்னும் இத்தனை ஆண்டு காலங்கள் அவரை அடிபொட்டி வந்த இயக்கங்கள் தொடர்ந்து பரப்புரை செய்கிறாங்க. எந்த அளவுக்கு பரப்புரை செஞ்சுருக்காங்கன்னு தெரியல ஆனால் தொடர்ந்து அவங்க தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. இருந்த போதும் குறிப்பாக நாம் மகளிர் தினத்தை ஒட்டி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுனால அதற்கான முன்னெடுப்புகள் அவங்க சரியாக பண்ணியிருக்காங்களா? நான் சொல்றது அரசியல் ரீதியாக அவர் கண்ட இயக்கம் அரசியலில் பங்கு அவர் இருக்கும்போது பங்கெடுக்கல பிரச்சாரம் நிறைய பண்ணியிருக்காரு. அரசியல் இயக்கமா தன்னை எப்போதுமே அவர் பெரியார் வந்து பல்வேறு பதவிகளை துறந்து தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார். இந்த இயக்கத்துக்காக வாழ்ந்தார் அவர். கடைசி வரைக்கும் வந்து அரசியல் இதுக்கு வரமாட்டேன் தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். அரசியல் இல்லாம யாருமே கிடையாது. பெரியார் வந்து அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அதுல வந்து நியாயமா இருக்க முடியாது. அதுல உள்ள போனாலே நம்ம கரப்ட் ஆயிருவோன்ற ஒரு ஃபீலிங் அவருக்கு. சமரசம் நிறைய பண்ண வேண்டியது. ஆமா நிறைய கொள்கையில சமரசம் பண்ணணும். அது அவருக்கு வந்து அது ஒப்புமை இல்லாத ஒரு விஷயம். கொள்கையில சமரசம் பண்ணணும்ன்றதுக்காகவே அத்தனை பதவிகளும் வேண்டான்னு சொன்னாரு. கொள்கையில சமரசம் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே கடைசி வரைக்கும் அந்த மாதிரி வாழ்ந்தாரு. நான் சாப்பிட்ற வாழைப்பழத்துக்கும் நான் சாப்பிட்ற பாலுக்கும் வந்து நான் வேலை செய்யாம இருக்கக்கூடாதுன்னு 95 வயசு வரைக்கும் பெரியார் வந்து கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டாரு. அந்த அந்த இயக்கங்கள் குறிப்பா பெண்களுக்கான முன்னெடுப்பு சரியா செஞ்சுதா செஞ்சிருக்கா? அதாவது பிரிஞ்சு வந்த திராவிட இயக்கம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அண்ணா தலைமையில் அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த அந்த இரண்டாம் நிலை தலைவர்கள் வந்து வெளியே வந்தப்போ அவங்க தேர்தல் அரசியலுக்கு வந்தப்போ இங்கே வந்து பார்த்தா 96 விழுக்காடு வந்து மக்கள் வந்து இறை நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்கள் கடவுள் இல்லைன்னு வந்து நீங்கள் போய் சொல்ல முடியாது. வாக்கு அரசியல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கு. ஆமாம் அவர் வந்து நிறைய கடவுள்கள் சொல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற மாறும்போதே ஓரளவுக்கு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடுச்சு தான். ஆனா நீங்க அது இல்லாம இங்க செய்ய முடியாது. அது இல்லாம செங்கல்பட்டு மாநாட்டுல வந்து எழுதப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்குதுன்னா அண்ணா அரசியலுக்கு வந்ததுனாலதான். அதாவது சொல்லுவாங்க பெரியார் வந்து ஒரு 24 கேரட்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு அண்ணா வந்து ஒரு 16 கேரட்னு வச்சுக்கலாம். ஏன்னா 24 கேரட்ல வந்து நீங்கள் நகை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் பார்க்குறாங்க. அவங்க வெளியே வர நேரத்தில் அவங்களால அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த களத்தில் நிற்க வேண்டியதாக இருந்தது. அப்படி வந்ததுனால தான் இதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடிஞ்சுது. அது அது அதனால அது எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கும் வந்து திராவிட இயக்கம் திராவிட கழகம் வந்து அதை அதை வந்து ஆசிரியர் தலைமையில்
வகையில் அதை நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நமக்கு ஒரு இது கிடையாது. பெண்களுக்கான இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குது இருக்குது. ஏன் ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகம்? இல்லை, நான் கேட்குறேன், அவர் காலத்தில் இருந்த மாதிரி பெரிய அளவில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நிச்சயம் இருக்கு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். நீங்கள் தான் திராவிட கழகத்தை தொட்டீங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததையோ அல்லது அதிமுக அவர்கள் பெண்களுக்காக செய்த விஷயங்களையோ நீங்கள் சின்ன சின்ன குறைபாடுகளோடு அவங்க பண்ணினதை நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் திராவிட கழகம் அந்த அளவுக்கு ஒரு முழு மூச்சா முழு வீச்சா சமீப காலங்களில் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு குறிப்பாக நான் பெண்கள் முன்னேற்றத்தை சொல்கிறேன். எப்போதோ ஒரு சர்ச்சை வரும்போது ஒரு அதற்கான ஒரு பதிலை சொல்லுகிற திரு ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு பதிலை சொல்கிறாரே தவிர அதை தாண்டி அந்த முழு வீச்சாக அந்த இயக்கம் செயல்படுற மாதிரி தெரியல. அதுவும் ஒரு மாதிரி ஒரு நிறுவனமயம் ஆன மாதிரி தான். இன்னைக்கும் வந்து ஒரு பெண்களுடைய இது ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் வந்து இப்போ முந்தா நாள் கூட ஒரு 2 days பேக் கூட வந்து பெண்களாக வந்து நடத்தி வச்ச ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு போயிருக்காங்க. என் தோழர் அருள்மொழி தலைவர்ன்றவங்க வந்து ஒருத்தர் தானே இருக்க முடியும். ஒரு அமைப்புக்கு வந்து தலைவர்ன்ற தலைமை பதவியில் இல்லாததுனால நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கக்கூடாது. தலைமை பதவியில் இருக்கிறவங்க அருள்மொழி தோழர் இருக்கிறாங்க, கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாங்க, ஓவியா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் முன்னெடுத்து அடுத்த தலைமுறைகளை அவங்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி இது வந்து நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உடனே பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது. மூளைக்குள்ளே செய்கிற அந்த இது சலவை செய்யப்பட்ட அந்த மூளையை வந்து துவச்சி எடுக்கிறதுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். பெரியார் காலத்தில் பார்க்காததெல்லாம் நம்ம பெரியாருடைய எஃபெக்டை அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். பெரியார் வாழ்ந்த காலத்தில் கூட நம்ம இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம இது பண்ணல. அவர் மறைந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் நிறைய பேசப்படுறாரு பெண்களுடைய இது வந்து அந்த மாதிரி. அதுக்கு வந்து ஒரு டைம் ஆகும். இது உடனே வந்து தெரியற வெளிப்படையா தெரியற மாற்றங்கள் கிடையாது. இதெல்லாம் சட்டம் ஏற்றது வேணா வந்து நம்ம வெளிப்படையா செய்யலாமே தவிர அந்த சட்டம் ஏற்றிடலாம். ஆனா அந்த சட்டத்துக்காக இந்த மனுஷ மனம் மாறணும் பாருங்க. அது வந்து கொள்கையின் வழியா அதை கேட்டு இது பண்ண. இன்னைக்கு மட்டும் பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குதுன்னு சொல்றாங்க, எத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருது? அந்த மனசு அந்த மூளை வந்து இதெல்லாம் சிந்திக்கும் போது தான் வரும். அது வந்து ஒரு டைம் ஆகிட்டே தான் இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. இந்த நாளில் உங்களை சந்தித்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தோழர்.